ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றியும், அதை எப்படி இப்போயே நம்ம தவிர்க்கலாம், அதுக்கு பதிலாக மாற்று உணவாக நம்ம என்ன கொடுத்து பழக்கலாம் அப்படின்ற பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாக்லேட்டில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய கான்ஸ்டார்ச் சிரப், அதை வந்து ஊற்றி தான் வந்து சாக்லேட்டை வந்து மேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு அதிக அளவு சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்காங்க, கம்மியான அளவில் சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்காங்க. சாக்லேட் இப்போ சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து சாக்லேட்டே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். நம்ம காலத்தில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ஆபத்து விளைவிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள் வந்து தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு வரதுனால, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு மூன்று முக்கியமான ஆபத்துகள் நிறைய இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, வந்து சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது, டார்க் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் டைரி மில்க், இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வந்து நம்ம அதிகளவு சாப்பிட்றனால சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணால் அது நார்மல் கிடையாது, ஏன்னா அந்த வயசில் வந்து எந்த உறுப்புகளுமே ஒழுங்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால மாதவிடாய், அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்போது அதை வந்து அவங்களால தாங்க முடியாது, சமாளிக்க முடியாது. அடுத்த இரண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கர்ப்பப்பை சினைக்கட்டி. இந்த சினைக்கட்டி பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பம் தரித்தல், கரு உருவாகிறது வந்து லேட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அதனால பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக சாக்லேட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மார்பக புற்றுநோய் ஏற்படுது. இளம் வயதில் வந்து மார்பகம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதும், 30 வயதுக்கு மேலே போகும்போது மார்பகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் சாப்பிட்றது தான். அதனால நம்ம அசால்ட்டாக நினச்சி பண்ணுற பல விஷயங்கள் நம்மளுக்கு பிற்காலத்தில் பெரிய ஆபத்துகளை விளைவிக்கலாம். உங்களோட குழந்தைகள் இப்போயே சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். சின்ன வயசு தானே, சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் விடும்போது பூச்சி வைக்கிறது, வயிறு வலி, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக பழங்கள், அதுக்கப்புறம் நட்ஸ் வகைகள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறது பிடிக்கல அப்படின்னா, வந்து ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.